குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்னைக்கு டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் எப்படி என்னோட செடிகளுக்கு மண் கலவை கலக்குறதுன்றதை நான் காட்டுறேன். இப்போ செடிகளுக்கு மண் கலவை கலக்க போகிறேன். இது என்ன அப்படின்னா, அந்த கார்மெண்ட்டில் மக்கிய கழிவுலேருந்து உரம் செய்வாங்க இல்லையா, அந்த உரம் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ 10 ரூபான்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் கவர்மெண்ட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா 50 கிலோ 150 ரூபா, கிலோ 3 ரூபா ரேட்டுக்கு விழும். ஆனால் 50 கிலோ தான் கிடைக்கும். அது ஒரு பங்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பங்கு ஆற்று மணல் இல்லைன்னா செம்மண், இல்லை நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். இது என்ன அப்படின்னா கொக்கோபிட். கொக்கோபிட்டுங்கிறது தேங்காய் நார். தேங்காய் நார் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, தண்ணி ஊற்றிட்டேங்க அப்படின்னா ட்ரை ஆகிடும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மணலாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக ட்ரை ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணியை தேக்கி வச்சுக்கிறோம், அதனால கொக்கோபிட். அது போக இப்போ மாடி தோட்டத்துலலாம் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். மாடி தோட்டத்தில் ஒரு 50 தொட்டி வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப வெயிட்டு ஏறும், அதனால ரூஃபில். அதனால் இப்போ கொக்கோபிட்டை வச்சு தான் நிறைய மாடித்தோட்டம்லாம் போடுறாங்க. மாடித்தோட்டம்னாலே நீங்கள் கொக்கோபிட்டை வச்சு தான் பண்ணுவீங்க. நான் கீழே வச்சாலும் ஏன் இதை யூஸ் பண்ணுறேன்றதுக்கு ரீசன், இது வந்து வாட்டரை வந்து கொஞ்சம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ ஒரு நாள் ஊற்றுறீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றலாம். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா அது சீக்கிரம் காய விடாது. அதுக்காக தான் நான் கொக்கோபிட்டை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். உரம், மக்கிய உரம், ஆற்று மணல் செம்மண் கலந்தது ஒரு பங்கு கொக்கோபிட். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மண் கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வெத்தலை கொடி வந்து இந்த மண்ணில் வந்து மண் கலவையில் நடப்போகிறேன். எப்போவுமே அந்த செடியோடு வர்ற மண் கலவையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் அது ஃபுல்லாக உடைச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி செடி உழண்டுட்டு செத்து போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, இது வேரும் வந்து ஒரு சில இடத்துல கட்டியாக இருக்கும். லைட்டாக முடிஞ்சால் லூசன் பண்ண முடிஞ்சதுன்னா லைட்டாக லூசன் பண்ணிக்கோங்க, ஆனால் மண்ணை விட்டுறாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மண் கலவையோடு அதை வைக்க போகிறேன். ஸோ இதில் இந்த மண் கலவையில் உரமும் போட்டதுனால அதுக்கு தேவையான சத்தும் கிடைக்கும். இந்த மண்ணானால் நீங்கள் பண்ணிடுறாங்க, லைட்டாக அப்படி உடைச்சி விட்டுட்டு அந்த மண்ணோடு அப்படி வச்சுருங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா செடி ரெடி. அதே மாதிரி ஏதாவது செடி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நாளே வந்து நீங்கள் நட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா செடிங்களுக்கும் நம்ம மனுஷங்க மாதிரி எமோஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ முதல் வந்து அதுக்கு என்விரான்மெண்ட் வந்து செட் ஆகணும். ஸோ ரெண்டு நாள் வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் வைங்க, அதே பேக்கெட்லேயே வைங்க. எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணிங்கன்னா அது வந்து செடி செத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை நான் வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு. அதில் அந்த பேக்கெட்லேயே தண்ணி ஊற்றுனேன். இன்றைக்கி வந்து மண் கலவை ரெடி ஆயிடுச்சு. அதை நான் அதே மண்ணோடு சேர்த்து என்னோடய மண் கலவையோடு சேர்த்து வச்சு நான் நட்டு வச்சுட்டேன். இது வெத்தலை கொடி. எனக்கு ப்ளூ கலர் சங்குப்பூ நிறைய ரொம்ப பிடிக்கும். நான் அதனோட மருத்துவ குணங்கள் நான் சொல்கிறேன், அவ்வளோ நல்லது. ஸோ என்கிட்ட ஒயிட் இருக்குது, ப்ளூ கலர் ஒரு தடவை வாங்கி வச்சு ஆனால் செத்து போச்சு, காஞ்சி போச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு தடவை சென்னை போகும்போது தண்ணி ஊற்றாமல் 3 நாளில் செத்து போயிடுச்சு. ஸோ அதனால் இதை தேடி பிடிச்சி வாங்கினேன்.
கொரோனா டைம்ல வந்து ப்ளூ கலர் சங்கு போய் எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இது ஒரு கடையில கேட்டு வாங்கினேன், இப்போதான் கிடைச்சது இருக்கு. அதை இப்போ நட்டு வச்சுட்டு இருக்கேன். இது வந்து வீடு கட்டினதுக்கு அப்புறம் காம்பவுண்ட்குள்ள நான், இது ரொம்ப பெரிய கொடியா வரும், எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் ஏறிடும். ஸோ இதை வந்து மணலில் வச்சு எனக்கு மேலே வீட்டு மேலே ஏற்றி விடணும். இந்த வெத்தலையும் சரி சங்குப்பூவும் சரி வீட்டு மேலே கம்பி கட்டி ஏற்றி விடணும். அதுதான் என்னோடய பிளான். ஸோ இப்போ மண் கலவையில் நட்டு வச்சாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம், அவ்வளோதான். என்னடா இவ தண்ணின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கலர்ல எடுத்துட்டு வர்றாளேன்னு பாக்காதீங்க, இதுவும் உர தண்ணி தான். இது எப்படி பண்றதுன்றது நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இது வெறும் தண்ணி இல்லை, இது வந்து கடல மாவு உரம் தண்ணி. இதை நான் உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்றேன். மயில் எவ்வளவு அழகா அரிசி சாப்பிடுது பாருங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.